இன்றைய பிக் ஸ்டோரியில் முதன்மை செய்தியாக உலக வானொலி தினம் குறித்து கோத்தகிரி சமூக வானொலி நிலைய ஒருங்கிணைப்பாளர் ஏ மாணிக்கத்துடன் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல மிக முக்கியமானதாகவும் பிரதானமாகவும் இருக்கக்கூடியது ரேடியோ. பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள், இன்று சமூக வலைதளங்கள் அப்படின்னு எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் கூட இன்றும் மக்களுடைய குரலாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடியது ரேடியோ தான். பல வருடங்கள் ஆகிவிட்டது ரேடியோ ஆரம்பித்து, ஆனாலும் இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் மக்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் குறிப்பாக ரீஜனல் கம்யூனிட்டி ரேடியோ சம்மேளா அப்படிங்கிறத மத்திய அரசு இந்த முறை கொண்டாடி வருகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது 20வது வருடம். இந்த நாட்டில் அதில் குறிப்பாக லோ மீடியம், அதாவது லோ பவர் மீடியான்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகள்லையும் சின்ன சின்ன ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல அந்த மக்களுடைய மொழி, அந்த மக்களுக்கு தேவையான சமூக சிந்தனைகள், அதை அந்த மக்களே பேசி அந்த மக்களுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இது கொண்டாடப்படுகிறது. இன்னும் இது இந்திய அளவில் கிட்டத்தட்ட 470 கம்யூனிட்டி ரேடியோஸ் இது போல இருக்குது. இது மக்களுக்கு என்ன பலன்? நீங்களும் ஒருவேளை இதுபோன்று மக்களுக்கு கம்யூனிட்டி ரேடியோஸ் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ரேடியோ கோத்தகிரியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மாணிக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மாணிக்கம். வணக்கம். இந்த வேர்ல்டு ரேடியோ டே, அதில் நீங்கள் குறிப்பாக ரீஜனல் கம்யூனிட்டி ரேடியோ சபையால் நீ கலந்துட்டு இருக்கிறீங்க. என்ன சார் இதனுடைய மோட்டோ? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் இன்றைக்கியோட முடிஞ்சு 21வது வருஷத்தில் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆக போகுது. இந்த கம்யூனிட்டி ரேடியோ முதல்ல 2004 அண்ணா கம்யூனிட்டி ரேடியோவில் தான், யூனிவர்சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்யூனிட்டி ரேடியோ ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. லோ பவர் மீடியம், அந்தந்த 15 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மொழி, அங்கே இருக்கக்கூடிய விவசாய முறைகள், அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கதைகள், பாடல்கள், அவங்களுடைய மொழிகள்லேயே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் அந்த ரேடியோவுடைய நோக்கமாகவும் இருந்து அது தொடங்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய அரசாங்கத்துடைய திட்டங்கள் வந்தது. அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்யூனிட்டி ரேடியோ வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருந்தது. நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 கம்யூனிட்டி ரேடியோ வந்து வரணும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. இது வரைக்குமே நமக்கு 470 வந்து நம்ம தொட்டிருக்கிறோம். இனிமே அடுத்தடுத்து நமக்கு போக போகிறோம். இதை யார் நடத்துறாங்க? இந்த கம்யூனிட்டி ரேடியோஸில் யார், அரசு நடத்துதா, தனியார் நடத்துகிறாங்களா, இல்லை ஒரு தனி நபரால் நடத்த முடியுமா? ஓகே, தனி நபர்னால் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சாத்தியம் இல்லாதது. ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கலாம், என்ஜிஓஸ் வந்து ரன் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்ரூவ் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதை வந்து நமக்கு வந்து பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது யாரெல்லாம் நமக்கு ரன்னிங்கில் இருக்கோ அந்த கம்யூனிட்டி ரேடியோ ரேடியோவும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க செட்டப் பண்ணுறதுக்கு. நீங்களே எங்களுக்கும் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்களும் உங்களுக்கு அசெப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய எம்ஐபியுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் கூட அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மத்திய அரசினுடைய முழுமையான கண்காணிப்புக்கில் தான் இது இயங்குது. ஆமாம். ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கீழே தான் இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து நிறைய விளம்பரங்கள், நிறைய நிறைய திட்டங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது. நான் முதல்லையே சொன்னது மாதிரி தான், அந்த பகுதிகளினுடைய மொழி பாதுகாக்கப்படுகிறது, அவங்களுடைய கலாச்சாரம் அதன் மூலமாக வெளிப்படும், குறிப்பாக அவங்களுடைய குரலில். இப்போ இதை ஆரம்பித்த பிறகு, இந்த 20 ஆண்டுகள் இதை ஆரம்பித்த பிறகு ஏதாவது மாற்றங்களோ, இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய மொழியை பாதுகாத்திருக்கிறோம், எங்களுடைய கலாச்சாரம் இதன் மூலமாக இன்னும் வளர்ந்திருக்கிறது, செறிவாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு என்னுடைய ரேடியோ ஸ்டேஷனுமே நான் சொல்லலாம். என்னென்னா ரேடியோ கோத்தகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊட்டி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து சுற்றுலாத்தலமாக தான் பார்க்குறாங்க இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அதை சுற்றி நிறைய மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இன்றைக்குமே ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இல்லாத இடத்துல கூட நம்மளுடைய இந்த வானொலி தான் அவங்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்குது. அதை தாண்டி நமக்கு 15 கிலோமீட்டர் சுற்றளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதில் ப்ராட்காஸ்டிங் மட்டும் நம்ம பண்ணாமல் நேரோ காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளும் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து 100 பேத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஒவ்வொரு ஊருக்குமே போய் அவங்கள திரட்டி நாம் என்ன ப்ரோக்ராம் அவங்களுடைய மொழிகளில் நம்ம பண்ணோமோ அந்த மொழிகளை ஒரு சின்ன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லை இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸை வச்சு திருப்பி அவங்களுக்கு போட்டு காட்டும்போது அதில் இருக்கக்கூடிய அவங்க நாங்கள் என்ன நம்ம வந்து பாதுகாத்தோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது மக்கள் அவ்வளவும் சந்தோஷப்படுறாங்க. இது என்னுடைய மொழியில் அவங்களுடைய மொழியிலேயே பண்ணும்போது அது அவ்வளவும் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இது அடுத்த தலைமுறைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது. அதுல இன்னைக்கு நிறைய சமூக ஊடகங்கள் வந்திருக்கிறது. நம்ம சொல்ல போனா யூடியூப் மாதிரி அந்தந்த பகுதிகளுக்கான யூடியூப்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஆனாலும் ஒரு உண்மையான செய்திகளை, அதிகாரப்பூர்வமான செய்திகளை இது கொடுக்கறதுல அரசாங்க ஊடகங்கள் இதெல்லாம் இருக்கும். அதுல இந்த முக்கியமா இந்த ரேடியோ சிஸ்டம்ஸ் நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கான இதெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் சொன்னது எவ்வளோ வேறு வேணும் ஒரு இந்த மாதிரியான ஒரு ரேடியோஸ் நடத்தணும். இன்னும் நீங்கள் சொன்னீங்க அரசினுடைய இலக்கு அப்படிங்கிறது 1000 ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இதை மாதிரி இயங்கணும்னு, அதை எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன்? இந்த விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நான் ஒருத்தவனா நினச்சா மட்டும் பத்தாது இல்லையா? ஸோ நம்ம நிறைய பேர் வந்து முன் வரணும். இந்த சமுதாய வானொலியின் மூலமாக சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். நிறைய விஷயங்கள் இதில் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய மாற்றங்கள் வரணும். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் டிஃபிகல்ட்டி இருக்கா உங்களுக்கு நடத்துறதுல? டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஊடகம், நீங்கள் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் நடத்துறக்கு நிறைய டிஃபிகல்ட் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ரேடியோவை நடத்திருக்கும், ஈபி பில் கட்ட வேண்டியது இருக்கும், நம்மளுடைய இன்டர்நெட் பில் கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குது. ஒரு ரெக்கார்டர் வாங்கணும் அப்படின்னாலும் இன்றைக்கி 6000 ரூபா வருது. ஸோ அந்த 6000 ரூபா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு யார் நடத்துகிறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கொடுக்கணும். அங்கே ஒருத்தரோ ரெண்டு பேரோ நம்ம வந்து நமக்கு பத்தாது, ஒரு 4 இருக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வேலைகள் கொடுக்கும்போது அவங்களுக்கான ஊதியம் வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் இப்போ இது நடத்தணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அரசாங்கத்திட்ட இதுக்கான லைசன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஆமாம். ஸோ அதுக்கான கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. பேங்க் கேரண்டி வாங்கணும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் பார்க்கணும். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரெண்டோ கூட இருக்கலாம், ரெண்டோ மூணோ இருக்கலாம், ஆனால் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். ஸோ அப்படி தான் நமக்கு இருக்குது. அந்த படிவங்கள் வந்து நம்ம எம்ஏபிக்கு சப்மிட் பண்ணி அங்கேருந்து நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அப்ரூவல் ஆகும். அதில் இப்போது லோ மீடியம் பவர் மீடியம் நீங்கள் நடத்தும் போது இந்தந்த ப்ரோக்ராம்ஸ் தான் இதில் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ப்ரோட்டோக்கால் இருக்கா, இல்லை எந்த ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா? ஆமாம், நமக்கு வந்து ப்ரோட்டோக்கால் இருக்குது. அரசியல் சார்ந்து நம்ம எதுவும் பேசுறது கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தரை புண்படுத்த மாதிரியான எந்த ஒரு இது விஷயங்களும் நம்ம பேசுறது இல்லை. ஒரு மதத்தை குறித்து நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுல இது இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து 50% வந்து நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம வந்து பேசணும். அவங்களுடைய குரல் தான் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால். மாணிக்கம் சார், உண்மையாகவே அந்த லோ பவர் மீடியம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கொண்டு சேர்த்துருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊடகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஷியேட்டிவ் உங்களுக்கு உருவாகியிருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.